ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 31/5/2022 இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தித்தி பார்த்தேன்னா வளர்பிறை பிரதமை தித்தி, 7 மணி வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தித்தியை அப்படிங்கிறது வந்துடுது. இன்றைக்கி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் காலை 10:03 வரைக்கும், அதனை தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுது காலை 10:03 வரைக்கும். அதாவது ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி அமிர்த யோகம்ங்கிறது இருக்குது, அதனை தொடர்ந்து சித்த யோகம் அப்படிங்கிறது வந்துடுது. யோகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. அதுவும் நமக்கு திதிங்கிறது தான் அந்த சுக்லபக்ஷ பாட்டிமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வளர்பிறை பிரதமையாக வந்துருத்து. அப்படி இல்லைன்னா இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கும். இன்றைய தினம் யோகம் பார்த்தோம்னா பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது திருத்தி அப்படிங்கிற ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கரணம் அப்படிங்கிறது காலையில் கொஞ்ச நேரம் வரைக்கும் கிம்ஸ் துக்னம் அப்படிங்கிற ஒரு கரணம், அதனை தொடர்ந்து பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் ஒரு மேல் நோக்கு நாள் அப்படின்னு கேலண்டரில் கொடுத்துருப்பா. இந்த மேல் நோக்கு நாள் இது போக இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்திருக்கிறது. கரிநாள் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய தீக்ஷிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புண்ணாக கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. புண்ணாக கௌரி விரதம், கௌரி விரதங்கள் நிறைய உண்டு, அதிலே புண்ணாக கௌரி விரதம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம எதுவும் பிரதமைங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்ய போகிறதில்லை. அதனால் ஆற்றில் இருக்கிற பெண்கள் அப்படி சுமங்கலி பெண்கள் எல்லோருமே என்ன பண்ணலாம்னு சொன்னால் விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாவை பிரார்த்தனை பண்ணுங்கோ. இந்த கௌரி விரதம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிறதுனால கௌரியை பிரார்த்தனை செய்வது என்பது நல்லது. இது போக இன்றைய தினம் இஷ்டி அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. இது வந்து யாகத்தை செய்ய வேண்டிய ஒரு நாள். இன்றைய தினம் பார்த்தோம்னா ஜேஷ்ட சுத்த பிரதமை அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. சாந்திரமான ஜேஷ்ட மாதம் என்பது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதமான அந்த சாந்திரமான மாதங்களிலே ஆனி மாதமான ஜேஷ்ட மாதம் என்பது இன்றைய தினம் துவங்கி விடுகிறது. ஜேஷ்ட சுத்த பிரதமை அப்படிங்கிறது இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். இது போக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கையாளுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்கிறது. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள் அங்கே போய் இந்த பூமியை பார்க்கறது, அதை அளக்கிறது, அதை பிரிக்கிறது, அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பா இல்லையா, அவளை அழைச்சிட்டு போய் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த மேப்லாம் ரெடி பண்ணுறா இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள் சொல்லியிருக்கு. நம்ம வந்து வியாபாரம் பண்ண போகிறதில்லை, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி போய் சேல் பண்ணுங்கோ அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இன்றைக்கி பிரதமை திதிங்கிறது இருக்குது. அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கையாளுவதற்கு இன்றைய நாளும் நட்சத்திரமும் கோள்களும் துணை புரிகின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக இதனை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு மேப் போடுறது, ஈவன் நம்ம கூட ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு இன்ஜினியரை பார்த்து சார் மேப் போடுங்க சார் அப்படிங்கிறத சொல்லி வைக்கலாம். அவர் நமக்காக மேப்பை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு நல்ல நாள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கும். பிரதமை அப்படிங்கிற ஒரு குறையை தவிர மற்ற அனைத்து விதங்களிலும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ஜோதிட தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், இன்றைக்கி ஜேஷ்ட மாதம்ங்கிறது ஆரம்பிக்கிறது இல்லையா, சாந்திரமான ஜேஷ்ட மாதம்ங்கிறது ஆரம்பிக்கிறது. அதனால் த்ரிஜேஷ்டை அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் நான் பிரதானமாக எடுத்துக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 3 ஜேஷ்டாக்கள் ஒன்று சேரக்கூடாது, த்ரிஜேஷ்டை ஆகாது அப்படின்னு சொல்கிறார். இந்த த்ரிஜேஷ்டை அப்படிங்கிறது எங்கேயே பிரதானமான இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஜேஷ்ட குமாரனுக்கும், அதாவது ஜேஷ்ட குமாரன் சொல்கிறோம் இல்லையா மூத்த குமாரனுக்கும், ஜேஷ்ட குமாரத்திக்கும் மூத்த குமாரத்திக்கும் இந்த ஜேஷ்ட மாதம் என்ன அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்திலே திருமணம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது 3 ஜேஷ்டா அப்படிங்கிறது ஒன்றாக இணையக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் ஜேஷ்டா அப்படிங்கிறது வந்து கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கும், அதனால் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த மூத்த மகனுக்கும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த மூத்த மகளுக்கும் இந்த ஜேஷ்ட மாதத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கோ அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பா. எப்படி இருந்தாலும் 3 ஜேஷ்டாக்கள் ஒன்றாக இணையக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இதை எல்லோரும் எப்படி தப்பாக நினச்சிக்கிறான்னு சொன்னால், தலச்சனுக்கு தலச்சன் ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லி விட்டுறா. இன்றைய தேதியிலே பார்க்கும் பொழுது எல்லோருடைய இல்லங்களிலுமே ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே இதுதான் தலச்சன் பொண்ணாகவும் இருக்குது, இதுதான் கடைசி பொண்ணாகவும் இருக்குது, ஒரே குழந்தை தான் இருக்குது. அதே மாதிரி ஆண் மகன் அப்படின்னு எடுத்துட்டா கூட பையனும் ஒரே பையனாக தான் இருக்கா எல்லார் வீட்லேயுமே. இவர்கள் தான் தலச்சன் அப்படின்னு வரும்பொழுது அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுறது
ஆகாது, தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாதுன்னு சொன்னால் அங்கே தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாதுன்னு சொல்லலை, தலைச்சனுக்கு தலைச்சனை கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த ஜேஷ்ட மாதம், அதாவது தலைச்சன் மாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்திலே திருமணத்தை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால் தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது அப்படிங்கிறதே தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆக மூன்று ஜேஷ்டாக்கள், ஜேஷ்டா நட்சத்திரம், இருவருக்கும் ஜேஷ்டா நட்சத்திரமாக இருந்து அவர்கள் வந்து தலைச்சன் குழந்தையாக இருந்தால் இந்த இதில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக பாரதி ஸ்ரீதர் மேடம் உங்களுக்காக ராசி பலன் சொல்கிறதுக்காக காத்துருக்கா. சொல்கிற ராசி பலனை கேளுங்கோ, சொல்கிற பரிகாரத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கோ. இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே உங்களுக்கு சுபதினமாகவே அமைய வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை.